வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஹிஸ்டரிக்கான முக்கியமான ஒரு 50 க்வெஸ்சன்ஸ். ஸோ நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இன்டிகிரேட்டட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஐஎன்எம் இந்திய தேசிய இயக்கம் ஒரு 50 கேள்விகள் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஈஸியானது. கண்டிப்பாக இந்த 50ல உங்களால் எவ்வளவு எடுக்க முடியுதுன்னு சொல்லுங்க. ரைட், சரி, இப்போ முதல் கேள்விக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், முதல் கேள்வி பாருங்க. இந்த கேள்வி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், கேள்வி தரமாகவும் டிஎன்பிஎஸ்சி தரத்திலும் ஜெயிக்கும் வண்ணமும் இருக்கும் இந்த க்வெஸ்சன்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், முதல் கேள்வி. டெல்லி தர்பார் வெர்னாகுலர் பிரஸ் ஆக்ட், அதாவது தாய்மொழி பத்திரிகை சட்டம், ஆயுத சட்டம், இது எதோட தொடர்புடையது? அந்த வருஷம் பாருங்க, அதுல எதெல்லாம் சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி, 2 மற்றும் 3 மட்டும்தான் சரியாக பொருந்தி இருக்கு. டெல்லி தர்பார் பொறுத்த வரைக்கும், டெல்லி தர்பார் அப்படின்னு சொல்லும் போது 1877 வரும், 1903, 1911 வரும். ஸோ இந்த வருடத்துல நடக்கல. ஸோ அப்ப இந்த ரெண்டுமே சரியாக இருக்கு. சரி, ஆப்ஷன் 2 and 3, அதாவது பி. சரி, அடுத்த கேள்வி, இரண்டாவது கேள்வி பாருங்க. ஹூ ஆர்கனைஸ்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் இன் லண்டன், லண்டனில் கிழக்கிந்திய குழுவினை உருவாக்கியவர் யார்? 1865 தாதாபாய் நவ்ரோஜி இதை உருவாக்கி இருக்கிறாரு. எத்தனை பேருக்கு விடை தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க. அடுத்தது, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் த ஃபவுண்டர் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா, பின்வருபவர்களுள் எவர் ஒருவர் மதராஸ் மகாஜன சபையை உருவாக்கியவர்களுள் தவறானவர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி, ஆன்சர் சி, பி அனந்தசார்லு. இதில் ஒரே ஒரு விஷயம், இந்த சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து ஆப்ஷன் வந்து தவறா இருக்கு. ஜி சுப்பிரமணிய ஐயர் வருவாரு. ஓகே, ஸோ இங்கே பி அப்படின்னு சொல்றாங்க, அது ஜி அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கோங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்துக்க வடிவத்துல நிறைய கேள்விகள் வந்துச்சுன்னா ஒரு பக்கம் லக்கு, அதே நேரத்துல டைமும் இழுக்கும். இது ஏன்னா நீங்க ஒப்பிட்டு பார்க்கும்போது டைம் இழுக்கும். ஸோ கூற்று காரணம் கடினமாக இருக்கும். இந்த மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற கருத்து இருக்கு டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும். சரி, இப்போ இங்க பாருங்க, பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன், இந்தியா லீக், பம்பாய் மகாஜன குழு, மெட்ராஸ் மகாஜன குழு எந்தெந்த வருஷத்துல வந்துச்சு அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ இதுல இந்த பம்பாய் மகாஜன குழு வந்து பார்த்தீங்கன்னா 1885 வந்துச்சு. மெட்ராஸ் மகாஜன சபை வந்து பார்த்தீங்கன்னா 1884 வந்து வந்துச்சு. பிரிட்டிஷ் இந்தியா அசோசியேஷன் 1851. ஸோ அப்போ ஒன்னாவது வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்கணும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா வராது. இந்த ரெண்டையுமே எலிமினேட் பண்ணிடலாம். 4, அதன் பிறகு வந்து இந்தியா லீக், இந்தியன் லீக் அப்படிங்கிறது 1875. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏபி பார்க்கும்போது இந்த 4-3, 4-3 ஒன்றா இருக்கு. பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன், பம்பாய் மகாஜன மாகாண குழு எந்த வருஷம்னு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தா தான் உங்களால் அடிக்க முடியும். 1884. ஸோ அப்போ மூணாவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 இருக்கணும். ஸோ அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த இன் விச் இயர் த பிரிட்டிஷ் கமிட்டி ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் லண்டன், இந்திய தேசிய காங்கிரஸின் பிரிட்டிஷ் குழு லண்டனில் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு எப்பன்னு கேட்டிருக்காங்க. 1889. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இந்த கமிட்டி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, க்வெஸ்சன் கேட்பாங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கல்கத்தா கார்பரேஷன் ஆக்ட், அதாவது கல்கத்தா மாநகராட்சி சட்டம் மற்றும் இந்திய பல்கலை சட்டம், பல்கலைக்கழக சட்டம் ஆகிய சட்டங்கள் அறிமுகப்படுத்தியவர் யார்? லார்ட் கர்சன் பிரபு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரஸ் ஆக்ட் இவர் தான் வந்து கொண்டு வந்தது. இந்தியன் பிரஸ் ஆக்ட், இதுவும் க்வெஸ்சன் கேட்பாங்க. பிரஸ் ஆக்ட் 1910 இவர் தான் கொண்டு வந்தாரு. அதே நேரத்தில் பப்ளிக் மீட்டிங் ஆக்டும் இவர் தான் கொண்டு வந்தாரு, 1907. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழாவது கேள்வி, இது வரைக்கும் எத்தனை கேள்வி சரியா அடிச்சிருக்கீங்க? ஹூ ப்ரிசைட்ஸ் ஓவர் த காங்கிரஸ் செஷன் ஆஃப் 1905
கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டால் கோகலே தான் வந்து 1905 வங்க பிரிவினை நடந்திருக்கும்ல அப்ப கோபாலகிருஷ்ண கோகலே தான் காங்கிரஸ் செஷனுக்கு தலைமை தாங்கியிருக்கார். எந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுமா? கோபாலகிருஷ்ண கோகலே எந்த இடத்தில், அதாவது இந்த காங்கிரஸ் செஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வரும்ல ஒவ்வொரு இடம் பத்தி கேட்பாங்க ஓகேயா. சோ அந்த செஷன்ஸ்ல ரொம்ப முக்கியமானது வந்து இந்த இப்ப காந்தி பத்தி கேட்பாங்க, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சுபாஷ் சந்திர போஸ் பத்தி கேட்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் இருக்கு. சோ அப்ப இந்தது எங்க நடந்துச்சுன்னு தெரியுமா? மோடி அவர்கள் எந்த தொகுதியில் போட்டியிட்டாரு ஞாபகத்துல படுத்திக்கோங்க. சோ அத கமெண்ட்ல அடிக்க முடியும், கமெண்ட்ல சொல்ல முடியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே. ஏன்னா இவருடைய அந்த இதுவும் மோடி அவர்களுடைய பிரதமருடைய தொகுதியும் ஒன்றுதான். உருவாக்கிருக்காரு இந்திய நேஷனல் ஆர்மி, இவர் தானே உருவாக்கியிருக்கேன்னு தோணும், இவர் இல்ல. சோ நீங்க இதுக்கான ஒரு ராஸ் பிஹாரி போஸ்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியவர். மோகன் சிங் அப்படின்னு ஒரு நபர், இவர் வந்து 1942 ஒரு கமிட்டி, ஒரு அதாவது ஒரு கமிட்டி மாதிரி வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரோட ஒத்துழைப்போட அப்படின்னு கேட்டா ஜப்பானோட சேர்ந்து ஓகேங்களா, ஜப்பானோட சேர்ந்து வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அப்படி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்திய நேஷனல் ஆர்மி ஓகேங்களா. இந்திய நேஷனல் ஆர்மி வந்து ஃபர்ஸ்ட் ஃபவுண்டர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டா மோகன் சிங் அப்படிங்கிறவர் தான் வரணும். பட் ஆனால் பின்னால் நமக்கு நிறைய பேருக்கு வந்து சுபாஷ் சந்திர போஸ் தான் ஞாபகத்துக்கு வர்றாரு ஓகேயா. ஸோ இந்த ஆர்மியை வந்து உருவாக்கி ஜப்பானோட உதவியோட பிரிட்டிஷை வந்து விரட்டணும் அப்படிங்கிறது தான் ஓகே. இந்திய நேஷனல் ஆர்மி வாஸ் ஃபவுண்டட் பை மோகன் சிங். அண்டு இது வந்து யாரெல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சாங்க அப்படின்னு கேட்டா இந்தியாவில இருந்து இந்த ஜெயில் கைதிகள் இருப்பாங்கல்ல அவங்கெல்லாம் சேர்ந்துதான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓகேயா. ஸோ இங்க இருந்து மலேசியாவிலையும் சிங்கப்பூர்லயும் 1942 ஒரு கேம்ப் மாதிரி போட்டு அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா அடிக்கணும், இந்த பிரிட்டிஷை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க. பட் ஆனா ஜப்பான் வந்து ஆசியாவில வந்து இந்த போர் நடந்திருக்கும் 1942 அப்ப வந்து இதை வந்து கலைச்சிருவாங்க. அதன் பிறகு 1943 ராஜ்பிஹாரி போஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பாரு, அவர்கிட்ட இந்த இதை கொடுத்துருவாங்க. இந்த மோகன் சிங் வந்து என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டா ராஜ்பிஹாரி கிட்ட கொடுத்துருவாரு ஓகேங்களா. ஸோ அதன் பிறகு 1943 சுபாஷ் சந்திர போஸ் இதை வந்து கையில எடுத்து, அதாவது அவர் ஜாயின் பண்ணுவாரு. அதன் பிறகு சுபாஷ் சந்திர போஸ் இதை கையில எடுத்து சிறப்பா நடத்துவாரு, இந்தியா ஃபுல்லா இதை கொண்டு போய் சேர்ப்பாரு. ஸோ சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அர்ஜி ஹுக்குமத் இ ஆசாத் ஹிந்த் அப்படின்னு வந்து இதை சொல்லுவாரு. அதாவது சுதந்திர இந்தியா உடைய ஒரு அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா நடத்துவாரு. இந்தியாவுக்கு இல்லாம எப்படி ஈழத்தமிழம் நடந்துச்சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வெளியே வந்து நடக்கும். ஸோ இந்த எக்ஸ் பிரிசனர்ஸ் இருக்காங்கல்ல, முன்னாள் ஜெயில் கைதிகள், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 1000 மேல வந்து பாத்தீங்கன்னா சிவில் வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் மலேசியாவிலையும் பர்மா, மயான்மர் ஆகிய பர்மாவிலையும் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்மி டெவலப் ஆகும். அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஜப்பான் ஆர்மி இம்பால் மற்றும் கொஹிமாவில் பிரிட்டிஷை வந்து அடிக்கிறதுக்காக உள்ள வருவாங்க 1943. அப்ப சுபாஷ் சந்திர போஸ் தலைமையிலான இந்த இந்திய நேஷனல் ஆர்மியும் வந்து சண்டை போடும். ஸோ இதை பத்தின தகவல் நீங்க வந்து திரைப்படமாக இந்தியன் ஒன் அப்படிங்கிற படத்திலையும் நீங்க பார்த்துருக்கலாம். சரி, அடுத்த க்வெஸ்சன், 9வது கேள்வி வேகமா பார்க்கலாம். 9வது கேள்வி, ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப முக்கியமானதுப்பா. ஸோ ஏன்னா ரீசெண்டான சில திரைப்படங்கள் எல்லாம் ரஞ்சித் சிங் பத்தி க்வெஸ்சன் வந்திருக்கு. ஸோ அதனால ஓகே. ஸோ ரஞ்சித் சிங் உடன் 1809 அமிர்தசரஸில் உடன்படிக்கை செய்து கொண்டவர் யார்? லார்ட் மின்டோ, மின்டோ பிரபு. அடுத்தது பாருங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ரயத்வாரி முறையை வைத்து எது சரியாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா முதலாவது வந்து தான் கரெக்ட். இதை ஆரம்பிச்சு வச்சது, இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னு கேட்டா தாமஸ் முன்ரோ மெட்ராஸ்ல தான் வந்து ஆரம்பிச்சாங்க ரயத்வாரிங்கிறது.
இதை இன்ட்ரடியூஸ் செஞ்ச வருடம் வந்து பார்த்தீங்கன்னா 1820. ஸோ 1815 கிடையாது, 20ங்கிறது தான் ரைட்டு. ஸோ அதனால ஆப்ஷன் ஏ ஒன் ஒன்லி. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, இன் விச் இயர் பிரிட்டிஷ் இந்தியா கேபிட்டல் வாஸ் டிரான்ஸ்ஃபர்டு ஃப்ரம் கல்கத்தா டு டெல்லி, டெல்லிக்கு வந்து எப்போ தலைநகராக மாறிச்சு, வங்க பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி முடிச்சு வச்சதுக்கு அப்புறம் தான் மாறி இருக்கும். 1905 வங்க பிரிவினை நடந்திருக்கும், அப்போலாம் கல்கத்தா தான். ஸோ தென் வங்க பிரிவினை வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் திருப்பி ரீயூனைட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்ன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசன் ஆஃப் பெங்காலை வந்து ரீயூனைட் பண்ணுறோம்னு சொன்ன வருடம் 1911. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கல்கத்தாவிலேருந்து டெல்லிக்கு கேபிட்டலை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ரைட், அடுத்த கேள்வி பாருங்க. அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். ஸோ மிக முக்கியமானது க்வெஸ்சன் கேட்பாங்க. மாப்பிளா கிளர்ச்சி, மாப்பிளா கழகம், மாப்பிளா கிளர்ச்சி. ஏன் மாப்பிளா அப்படின்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியும், மாப்பிள்ளை அதுதான், மாப்பிள்ளைங்கிறது தான் மாப்பிளான்னு மாறிச்சு. கேரளாவில் யாரெல்லாம் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, தென்மேற்கு பருவக்காற்று, மாசம், இதை பற்றியெல்லாம் நான் வந்து பேசும்போது மாப்பிளா அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஏன் கேரளாவில் எதற்காக இவர்களை மாப்பிள்ளை என்று அழைத்தார்கள் தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய என் கிளாஸுக்கு வந்த மாணவர்களுக்கு இதெல்லாம் நல்லாவே தெரியும், உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. சரி, ரவுலட் சட்டம் உங்களுக்கு தெரியும், 1919. இதன் பிறகுதான் வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை எல்லாம் நடக்கும். திலகர் இறந்தது வந்து 1920. ஸோ அப்ப 4க்கு அப்புறம் தான் 2 வரணும், 4க்கு அப்புறம் 2 வர்ற மாதிரி இருக்கான்னு பாருங்க. 4க்கு அப்புறம் தான் எல்லாமே 2 வருது. ஸோ அப்ப மாப்பிளா கிளர்ச்சி அப்படிங்கிறது 1921. பெண்களுக்கான பல்கலைக்கழகம் பூனாவில் தொடங்கப்பட்டது 1910. ஸோ அப்போ இதன்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 3 தான் வரணும். ஸோ 3 இங்கே இருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் சியை எலிமினேட் பண்ணிடலாம், டி பி இந்த 2 தான் வரும். 3-4 சரியாக இருக்கு, இப்படி போகும். 3-4-2-1, 3-4-2-1 ஆப்ஷன் டி. ஹூ வாஸ் த இந்தியன் வைஸ்ராய் வைல் த விசிட் ஆஃப் சைமன் கமிஷன். சைமன் கமிஷன் வரும்போது இந்தியாவில் வைஸ்ராய் இருந்தது யாருன்னு கேட்டிருக்காங்க. நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இர்வின் பிரபு 1925 வரைக்கும் இருந்திருக்காரு. அடுத்த கேள்வி, சுபாஷ் சந்திர போஸ் பிகம் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் எப்போ? 1938. இந்த ஹரிபுரா செஷன் 10th புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹரிபுரா திரிபுரா இந்த ரெண்டுமே க்வெஸ்சன் வரும். காந்தியடிகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட் சொல்லியிருப்பாரு, இவர் தோற்றது என்னை தோற்கடித்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதனால எந்த செஷனுடைய பிரசிடென்சிப்ப சுபாஷ் சந்திர போஸ் ரிசைன் பண்ணியிருப்பாருன்னு க்வெஸ்சன் கேட்பாங்க, தெரியும்னா கமெண்ட் பண்ணுங்க. ரைட், அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, எது சரியாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4ல வேவல் திட்டம், சிம்லா மாநாடு, சிஆர் திட்டம், சிஆர் பிளான், இந்த 3ல வந்து எது சரியாக பொருந்தி இருக்குன்னா 1 மட்டுமே சரியாக பொருந்தி இருக்கு, அதாவது சிஆர் திட்டம் அப்படிங்கிறது. சிம்லா வந்து பார்த்தீங்கன்னா 43 கிடையாது, 45. அதே நேரத்தில் வேவல் திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் பிளான் அதுவும் வந்து 45 தான். ஓகேங்களா, வேவல் திட்டமும் 45 தான் வரும். அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, த வேர்ட் ஸ்வராஜ் வாஸ் ஃபர்ஸ்ட் யூஸ்ட் இன் சூரத் காங்கிரஸ் செஷன். சூரத்தில் தான் மொத இந்த ஸ்வராஜ், முழு சுதந்திரம், ஸ்வராஜ்யம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்வராஜ் அப்படிங்கிறது வந்து ஸ்வராஜ் பார்ட்டி கழகம் வந்து கட்சி வந்து 1922 உருவாக்கப்பட்டது. த சேர்மன் ஆஃப் நேஷனல் பிளானிங் கமிட்டி வாஸ் ராஜேந்திர பிரசாத், தேசிய திட்ட குழுவின் தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்தார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஸோ இப்போ இதனுடைய ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், அதாவது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க, எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான், நன் ஆஃப் தி அபவ், எதுவுமே சரியில்லை. இதுதான் நானும் சொல்கிறேன், நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாருங்கள் யாரெல்லாம் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு, சரியாக இருந்தாங்கன்னா ஓட்டு போடுங்க, இல்லாத பட்சத்தில் கட்சியெல்லாம் பார்க்காதீங்க. ஓகேயா, ஸோ போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன், இப்போ ரிசல்ட் வரும்போது தெரியும், June 4 உங்களுக்கு தெரிய வரும், ஏண்டா ஓட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் நினைப்பீங்க. சிலர் எல்லாம் அப்பாடா நம்ம ஓட்டு போட்டது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் நினைப்பீங்க, சிலர் எல்லாம் ஐயோ தெரியாம என்னென்னமோ பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ தயவு செய்து அடுத்த தடவையாவது ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி, ஒண்ணுக்கு 10 தடவை இல்லை, 100 தடவை இல்லை, 5000 தடவையாவது யோசிங்க, எதுக்கு ஓட்டு போடணும், ஏன் ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடணும், இவருக்கு ஓட்டு போட்டா நமக்கு நல்லா இருக்குமா, நம்மை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்குமா,
உலகத்துக்கு இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு உங்க மாவட்டத்துக்கு உங்க தெருவுக்கு நல்லா இருக்குமான்னு யோசிச்சுட்டு ஓட்டு போடுங்க. ரைட், சரி, த வேர்ட் ஸ்வராஜ், இதுல வந்து எல்லாமே தப்பு. சூரத் மாநாடு கிடையாது, கல்கத்தா. ஓகே, சோ அப்ப இது தப்பு, ஃபர்ஸ்ட். இது ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா 1922 கொடுத்துருக்காங்க, இது இல்ல, 1923 ஜூன் ஜனவரி 1st ஜூன் சொல்லிட்டேன், ஜனவரி. இந்த செஷன் எல்லாமே டிசம்பர் ஜனவரியில தான் நடக்கும். ஓகேயா, சோ காங்கிரஸ் செஷன் இதெல்லாமே. ஓகேயா, சோ இப்ப இந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா January 1, 1923 கொண்டு வந்தாங்க. இது ராஜேந்திர பிரசாத் கிடையாதுப்பா, நேஷனல் கமிட்டிக்கு நேரு தான், ஜவஹர்லால் நேரு. அப்ப எதுவுமே சரியில்லை. ரைட், அடுத்தது, ஃபர்ஸ்ட் ஆல் இண்டியா யூத் காங்கிரஸ் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டா 1928 அடுத்த கேள்வி வந்து பாருங்க, இந்த கேள்விகள் எல்லாம் எவ்வளவு தரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. யூடியூப்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூட் அளவுக்கு ஒரு தரமான வீடியோஸ் கொடுக்க முடியும்னா த ஒன் அண்ட் ஒன்லி கற்பத ஏஎஸ். சரி, இப்ப இந்த க்வெஸ்சன் பாருங்க, பிரார்த்தனை சமாஜ் பற்றிய கருத்துக்களுள் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து பெங்கால கொண்டு வந்ததாக கொடுத்துருக்காங்க, கிடையாது, பாம்பே. ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா தவறாக இருக்கு, சரி கிடையாது. இது ஃபவுண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாராம் பாண்டுரங்கன், இது சரிதான். பிரார்த்தனை சமாஜ் இது வந்து பாத்தீங்கன்னா மோனோத்தீசம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, அதாவது ஒரு கடவுள் அப்படிங்கிற கொள்கையை கொண்டு வந்ததாக. ஆமாம், சரிதான். ஸோ ஆப்ஷன் பி 2-3 என்பதுதான் சரியானது. ஒன்னாவது தப்பு, ஏன் தப்புன்னு நான் சொல்லிட்டேன். இந்தியன் விமன் அசோசியேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் விச் இயர் அண்ட் விச் பிளேஸ், அதாவது இந்திய பெண்கள் சங்கம் தொடங்கப்பட்டது எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பெண்கள் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்த முற்போக்குத்தனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆரம்பிச்சது நம்ம தமிழ்நாடா தான் இருக்கும், மெட்ராஸ் என்பது தான், ஆனி பெசன்ட் தான் அதை ஆரம்பிச்சது. ஓகேங்களா, பெசன்ட் நகர். ஓகே, சரி, அது அவங்க பேர்ல தான் அந்த நகர் இருக்கு, பெசன்ட் நகர். ரைட், அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் கரெக்ட்லி மேட்ச் நாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அல்ல இந்த மாதிரி நாட் ஆல் ராங்லி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. சம்பரன் சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல தான் நடந்துச்சு, 1917, சரிதான். கேதா சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா காந்தி வந்தது 1915. ஓகேயா, ஸோ அப்போ சம்பரன் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு காந்தியை பற்றி சொல்லுவார். ஸோ அப்போ சம்பரன் சத்தியாகிரகா பீகார் மாநிலம் சம்பரன் அப்படிங்கிற இடத்துல 1917, சரிதான். கேதா சத்தியாகிரகம் இங்க பாருங்கன்னா குஜராத் வரும், ஆனா 17 கிடையாது, 1918. ஸோ அப்ப தவறா இருக்கக்கூடியது 2, ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தான் தவறா இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி ஒன்லி, என்ன 2L. ஓகே, ஸோ 2 தான் வரும், சாக்கு அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து காந்தியடிகள் பத்தி சொல்லும் போது சம்பரன் சத்தியாகிரகம், அகமதாபாத் மில் ஸ்ட்ரைக்கு, அப்புறம் கேதா சத்தியாகிரகம். ஓகேங்களா, சோ இந்த சாக் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கணும். குடியரசு இது வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குடியரசு அப்படிங்கிற இது பத்திரிகை, சோ இதுல வந்து சரியானது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆப்ஷனே தப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ் ஆப்ஷனே வந்து பாத்தீங்கன்னா தப்பா தான் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 1925 தான் வரும். ஸோ இங்க ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதாவது நம்மளால கெஸ் பண்ண முடியாதது அப்படின்னு சொல்லும்போது இதை எடுத்துட்டு 5 இருக்கணும். ஓகேங்களா, 5 இருக்கணும். May 2, 2/5/1925. ஆக்சுவலா இன்னைக்கு தேதி பாருங்க, June 2. ஓகே, இன்னைக்கு தேதி June 2, இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யறது June 2, 2024. ஆனா 1925 May 2. ரெண்டா வருதுப்பா. சரி, அடுத்த கேள்வி ஈஸியான கேள்வி. த பிரிட்டிஷ் கேபினட் மிஷன் விச் கேம் டு இந்தியா இன் March 1946 டிட் நாட் ஹாவ் அசிட்ஸ் மெம்பர், அதாவது இந்த கேபினட் மிஷன்ல
கேஸ் இல்லாத நபர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இங்க ஆப்ஷன்ல கீழே பாருங்க, தமிழ்ல சைமன் குழுவில் இடம்பெறவில்லை. இந்தியாவிற்கு வருகை புரிந்த சைமன் குழுவில் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கேபினட் மிஷன் மேல போட்டிருக்கு. சரி, இப்ப இங்க இங்க ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ஓகே, இதுல கேபினட் மிஷன் பிளான் தான், சைமன் கிடையாது. கேபினட் மிஷன், கேபினட் தூதுக்குழு தான் வரும், அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ அதன்படி பார்க்கும்போது உங்களுக்கு கேம்பல் ஜான்சன் இவர் தான் வரமாட்டாரு. இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க கேபினட் மிஷன்ல. இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அந்த என்ன சொல்ல, ரெண்டு இதையுமே பார்க்கணும்ப்பா. ஓகே, இங்கிலீஷ்லையும் பாருங்க தமிழ்லையும் பாருங்க, ஓகேங்களா? ஸோ அப்போதான் வந்து புரியும். ஏன்னா சப்போஸ் வந்து நம்ம இந்த டிரான்ஸ்லேஷன் பண்ணும்போது ஏதாவது சம் ப்ராப்ளம் கிரியேட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த கேபினட் மிஷன் பிளான் இருக்கும்போது யார் வந்து பிரிட்டிஷ் பிரதமராக இருந்தாங்கன்னு கேட்பாங்க. அப்போ பிரிட்டிஷ் பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா யூகே பிஎம் வந்து அட்லி, அட்லி தான் வந்து இருந்திருக்கிறாங்க. ஸோ இதில் இந்த மூணு பேர், அதாவது பெட்ரிக் லாரன்ஸ், சாரி பெத்ரிக் லாரன்ஸ், ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர், இவங்க எல்லாமே வந்து பார்த்தோன்னா இருந்திருக்காங்க. ஸோ இது இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து கேட்பாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ ஏவி அலெக்சாண்டர் வந்து பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னு கேட்டால், என்ன சொல்ல, ஃபர்ஸ்ட் லார்ட் ஆஃப் அட்மிரால்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் த போர்ட் ஆஃப் ட்ரேடு. லாரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப், அதாவது செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய செக்ரட்டரி, ஓகேங்களா, செயலாளர். ஸோ உங்களுக்கு தெரியும்ல, வைஸ்ராய்னு ஒருத்தர் இருந்தாருன்னா ஒருத்தர் வந்து செக்ரட்டரின்னு அங்கே லண்டன்ல இருப்பாருன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அப்படி இருக்கிறவர் தான் வந்து இந்த லாரன்ஸ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், இந்தியாவின் செயலாளர். ஓகே, சரி, இப்போ இது நான் சொன்னதை எழுதிட்டீங்களா? சரி, ரைட். அடுத்த கேள்வி, 23வது கேள்வி. இந்த கேள்வி பாருங்க, கொடுக்குற எல்லா கொஸ்டின்லுமே வந்து பார்த்தோன்னா இம்பார்ட்டன் தான், ஒரு கேள்வியாவது வந்துடும். ஓகே, சரி. பின்வருபவர்களுள் யார் சரோஜினி நாயுடு இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான தூதுவர் என்று அழைத்தார்? அதாவது சரோஜினி நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ சொல்றாங்க, ஹூ ரெஃபர்டஸ், யாரையோ சொல்றாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீமுக்கு ஒற்றுமைக்கான தூதுவர் அப்படின்னு சொல்லிட்டு. யார் அப்படின்னு கேட்டா முகமது அலி ஜின்னா. முகமது அலி ஜின்னா வந்து இந்து முஸ்லீமுக்கான, இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்கான தூதுவர் அப்படின்னு சரோஜினி நாயுடு சொல்றாங்க. சரி, அடுத்தது பக்கீம் சந்தர் சட்டோபாத்யாய், இவர் எழுதின ஆனந்த் மத், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மதுல பாடலாக இருக்கிறது, தேசிய பாடலாக. ஸோ அப்ப அதன் வச்சு பார்க்கும்போது இதனுடைய ஆன்சர் 1882. ஹூ ரோட் 82? ஆனந்த் மடம் அப்படிங்கிற நூல்ல இருந்தாப்பா வந்திருக்கு. சரி, ஹூ இஸ் நோன் அஸ் பயனியர் ஆஃப் எக்கனாமிஸ்ட் நேஷனலிசம், பொருளாதார தேசியவாதத்தின் முன்னோடியாக அறியப்படுபவர் யார்? ஆர்சி தத், ஆர்சி தத். இதெல்லாம் ஃபேக்சுவல் க்வெஸ்சன், ரைட். அடுத்தது வாட் வாஸ் The long time goal of Gandhi Satyagraham, காந்தியுடைய உப்பு சத்தியாகிரகத்துக்கு நீண்ட கால இலக்கு என்ன அப்படின்னு கேட்டா, உப்பு சட்டங்களை நீக்கிறது அப்படிங்கிறது தான் அவருமே தவிர்த்து வேற எதுவும் இல்லை. சரி, who was the president of Indian National Congress when India got independence? இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரம் அடையும் போது இந்திய தேசிய காங்கிரஸோடைய தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, ஜேபி கிருபாலனி. நீங்க 12th புக்ல எல்லாம் நீங்க பாக்கலாம், அவர் தான் வந்து சச்சிதானந்த சின்ஹாவை அழைத்து நீங்க தான் வந்து பதவி ஏத்துக்கணும் அப்படிலாம் ஏன் சொல்றாரு அப்படின்னு கேட்டா, அவர் தான் தலைவர், தேசிய காங்கிரஸோடைய தலைவர். அதனால சோ இன் விச் இயர் டிட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டொமினியன் ஸ்டேட்டஸ் அஸ் த கோல் ஆஃப் பிரிட்டிஷ் பாலிசி இன் இந்தியா? டொமினியன் ஸ்டேட்டஸ் வந்து எப்போ கொடுத்தாங்க? காந்தி இர்வின் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு? 1929. குவிட் இந்தியா மூமெண்ட் லான்ச்டு பை இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஆஃப்டர் த ஃபெயிலியர் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன், கிறிஸ்துக்களுக்கு அப்புறம் தான் வந்து வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த இதான் வந்து
போடுவாங்க. ஓகேயா? சோ 1942. அடுத்த கேள்வி, 30வது கேள்வி. 1890ல் ஃபர்ஸ்ட் விமன் கிராஜுவேட் ஆஃப் கல்கத்தா யூனிவர்சிட்டி அட்ரஸ் த காங்கிரஸ் செஷன் ஹூ வாஸ் சி, யார் அப்படின்னு கேட்டா, இப்படி இப்படி வந்துருச்சுனாலே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்னு வந்துருச்சுனாலே அதுவும் கல்கத்தானா இருக்கு, கல்கத்தானாலே கங்குலி. ஓகேங்களா? ஸோ காதம்பினி கங்குலி. அடுத்தது ரௌலட் சட்டம். ரௌலட் சட்டம் வந்து பாஸ் செய்ய போது அப்ப யார் வந்து வைஸ்ராயா இருந்தாரு அப்படின்னு கேட்டாங்க, செம்ஸ்ஃபோர்டு. செம்ஸ்ஃபோர்டு. அடுத்த கேள்வி பாருங்க, மேட்ச், அதாவது இது மேட்ச் இல்ல, கரெக்டா இருக்கக்கூடியது மேட்ச் மாதிரி தான். ஓகேங்களா? இப்போ அந்த நம்பர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, மேட்ச் த ஃபாலோயிங் கரெக்ட்லி. ஓகேயா? சரி, இப்போ வேவல் ரீடிங்ஸ் இதெல்லாம் பிரபுக்கள், லார்ட் வேவல் ரீடிங்ஸ், வில்லிங்டன், லின்லித்கோ, அப்பெல்லாம் ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வேவல் திட்டம் அப்படிங்கிறத சிம்லா அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ மூணு வந்துடும். ஸோ அப்போ பிடி இதை எலிமினேட் பண்ணிடலாம். இப்படி உங்களால் ஒரு கேள்வி அடிக்க தெரிஞ்சா கூட கண்டிப்பாக ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆகும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆப்ஷனாவது எலிமினேட் ஆகும். இப்படி நீங்கள் வந்து ஒரு க்வெஸ்சனுக்கு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னா, ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடிஞ்சிருச்சுனாலே கிட்டத்தட்ட 75% பார்த்தீங்கன்னா, மீதி 25% நீங்கள் வந்து இது பண்ணிட்டீங்க, 75% தான் இருக்குது, ஈஸியாக உங்களால் அடிக்க வாய்ப்புகள் உண்டு, சரியான விடை அடிக்க வாய்ப்பு உண்டுன்னு அர்த்தம். ஓகேயா? ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து எலிமினேட் பண்ணீங்கன்னா 50% சரியாக அடிக்க வாய்ப்பு உண்டு. ஓகே, அடுத்தது ரீடிங்ஸ். ரீடிங்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா மாப்ளா கிளர்ச்சி, வில்லிங்டன், வில்லிங்டன் பிரபு அப்படின்னு சொல்லும் போது கம்யூனுவல் அவார்டு, வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம். அப்போ இது மூணுமே கண்டுபிடிச்சிங்கனாலே போதும், உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அடிச்சிடலாம். அடுத்தது ஹெட் குவார்ட்டர் ஆஃப் கதர் பார்ட்டி, கதர் கட்சியின் தலைமையகம் எங்க இருக்கு, சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்கா. சரி, இப்ப இந்த க்வெஸ்சன் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஒன்னா அவங்களால பார்க்க முடியாது. சோ இது ஹிஸ்டரிங்கிறதுனால தமிழுக்கே நான் வந்து ஃபர்ஸ்ட் போறேன். ஓகே, சரி. வில்லியம் பென்டிக், சார்லஸ் மெட்கஃப், கார்ன்வாலிஸ், டல்ஹௌசி. டல்ஹௌசி தான் பேர் தான் டல்லா இருக்கும், ஆனா செஞ்ச வேலைலாம் வந்து சிறப்பான வேலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப டல்ஹௌசில இருந்தே போலாம். அப்ப டல்ஹௌசின்னு சொல்லும் போது பிடபிள்யூடி பொதுப்பணித்துறை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டா டல்ஹௌசி தான். ஸோ இப்ப ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கூட எல்லாமே ஒன்னு கொடுத்துருப்பாங்க டல்ஹௌசிக்கு, ஏன்னா இது எல்லாருமே ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. சிவில் சர்வீசஸ் அதாவது இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அரசு பொதுப்பணிகள் சிவில் சர்வீஸ் உருவாக்குனது யார்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்ன்வாலிஸ் வருவாரா, கார்ன்வாலிஸ்னு வருவாரா? அப்ப 3-2 எங்க இருக்கு, இங்கதான் இருக்கு. யா, அப்ப இந்த ரெண்டு ஆப்ஷனை டெலிட் பண்ணிருங்க. சிஎன் டி இந்த ரெண்டுலதான் ஒண்ணு இருக்கும். சரி, அடுத்தது டல்ஹௌசி பார்த்தா. சரி, அடுத்தது சார்லஸ் மெட்கஃப், ஓகே, வில்லியம் பென்டிக், இந்த ரெண்டு தான் இருக்கா? ஸோ வில்லியம் பென்டிக் எல்லாருக்குமே தெரியும். வில்லியம் பென்டிக் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, அரசு மொழியாக இருந்த பாரசீகத்தை மாத்திருப்பாரு. ஓகே, ஸோ அதை அபாலிஷ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்போ இது ரைட் தான், 1 வந்து பார்த்தீங்கன்னா 3. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து எடுத்த உடனே 3 இருக்குன்னா அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், எல்லா ரவுண்ட் டேபிள் கான் மொத்தம் 3 நடந்திருக்கும், 1930, 1931, 1932. 3லயுமே கலந்துகிட்டது யார் அப்படின்னு கேட்டா அம்பேத்கர். அடிக்கடி கேட்ட கேள்விப்பா, மிஸ் பண்ணாம பாருங்க எல்லா கேள்வியுமே. இது வரைக்கும் லைக் பண்ணாம நீங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஒரு லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலோ, நடுவில் கேட்ட கேள்விக்கு பதில் தெரிஞ்சுனாலோ கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, வாட்ஸ்அப், ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோன் நம்பருக்காவது நீங்கள் இதை இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பக்கத்தில் யாராவது பார்க்காதவங்க, டிஎன்பிஎஸ்சிக்கு சாராதவங்க இருந்தால் கூட கட்டாயப்படுத்தியாவது இதை ஒரு தடவை பார்க்க சொல்லுங்க. ஏன்னா வந்து நிறைய
இருக்கு. ஓகேயா, சரி அடுத்தது 36வது கேள்வி. Why did காந்தி decide to introduce an individual சத்தியாகிரகம் in 1940? தனிநபர் சத்தியாகிரகம் ஏன் வந்து தொடங்கினாரு காந்தி? இதுதான் கேள்வி. ஓகேங்களா, ஸோ கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் போர்க்கால நடவடிக்கைகளை காந்திஜி தடுக்க விரும்பாமை. ஓகேங்களா, காந்தி did not want to hamper the war effort of பிரிட்டிஷ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா காரணம். ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வரும், மற்ற ரெண்டும் வராது. ஓகேங்களா, ஸோ இது ஒரு முக்கியமான கேள்வி. சரியா, அதாவது கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து குவஸ்டின்ஸ் குரூப் ஒன்ல கூட கேட்கலாம். ஏன்னா இது வந்து உங்களோட கருத்து, இல்லைனா வந்து இவங்க கொடுத்ததுல எது மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆன்சராக இருக்கோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே தமிழில் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, பிரிட்டிஷின் போர்க்கால நடவடிக்கைகளை காந்திஜி தடுக்க விரும்பாமை. இது வந்து ஆன்சராக வராதுன்னு நினைப்பீங்க, பட் இதுதான் ஆன்சர். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த இந்த ஆகஸ்ட் ஆஃபர் அப்படிங்கிறது ஒன்று சொல்லியிருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் லீகும் ஏற்றுக்க மாட்டாங்க, காங்கிரஸும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால், இந்த ஆகஸ்ட் ஆஃபர் ஃபெயிலியர் தான் சத்திய தனிநபர் சத்தியாகிரகத்தை கொண்டு போனதுக்கான காரணமே. ஸோ அப்போ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்து டொமினியன் அந்தஸ்து கொடுக்குறேன், அது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முழு சுதந்திரத்தை பற்றி அவங்க பேசியிருக்கவே மாட்டாங்க. ஸோ அப்போ இந்த தனிநபர் சத்தியாகிரகம் கொண்டு வந்தால் எங்களுக்கு, அதாவது இந்தியர்களுக்கு, அப்போ வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த மாதிரி, இந்தியர்களுக்கு பேச்சுரிமை, சுதந்திர உரிமை இதெல்லாம் வேணும், நீ சொல்றத நான் கேட்க முடியாது, உனக்கு இந்த போர்ல, இரண்டாம் உலக போர்ல சண்டை போடணும்னா இது எங்களுக்கு குடு, இது கொடுத்தேன்னா நான் வந்து கேட்பேன். அதுவும் பீஸ்ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லணும், அமைதியான வழியில் சொல்லணுங்கிறதுக்காக இந்த சத்தியாகிரகத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ முதல் சத்தியாகிரகியா வந்து வினோபா பாவே வந்து இருந்திருப்பாரு, அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி 1940 ஃபர்ஸ்ட் சத்தியாகிரகா கிரகி வந்து பார்த்தீங்கன்னா வினோபா பாவே. ரெண்டாவது வந்து ஜவஹர்லால் நேரு தான் தனிநபர் சத்தியாகிரகம் கொண்டு போனதுல இரண்டாவது நபர். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மா தத் அப்படின்னு இருப்பாரு. ஸோ இதனை தாண்டி சுமார் 25,000 மக்கள் வந்து அடுத்தடுத்த சத்தியாகிரகியா வந்து பார்த்தோன்னா இணைந்திருப்பாங்க. இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா போயிருக்கும். ஸோ இதனுடைய நோக்கம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிய அளவில் வந்து நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறோம், நான் வைலன்ஸாக இருக்கிறோம் அப்படிங்கிறதும், அதனால் நாங்கள் ஒன்றும் வீக் கிடையாது, எங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போடுற எல்லாமே எங்களுக்கும் இருக்கு, ஆனால் நாங்கள் கேட்டதை நீ குடு அப்படின்னு எந்த வழியில் இப்படி அமைதியான வழியில் கேட்டிருக்கோம். ஓகேயா, ஸோ டு கிவ் த கவர்மெண்ட் அனதர் சான்ஸ் டு அக்செப்ட் த காங்கிரஸ் டிமாண்ட் பீஸ்ஃபுல்லி. ஸோ காந்தி ஸ்ட்ராட்டஜிக்கலி புஷ் த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகம். ஓகே, ஸோ இந்த சத்தியாகிரகம் வந்து பார்த்தீங்கன்னா அமைதியான வழியில் இருந்தாலும் ரொம்ப மெதுவாக போகும். ஸோ காந்தி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1941ஆம் ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை விலக்கி இருப்பாரு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த மூமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமிடியேட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வரலை. ஸோ அப்போ ஸ்லோவாக இருக்குது. ஸோ இதனை தொடர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். ஸோ அப்போ வாரில் வந்து சண்டை போடுறேன், அதுக்கப்புறம் கிறிஸ்துமுழு குழு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கான சில விஷயங்கள், நான் இப்போ தான் இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வருவாங்க. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்லி தலைமையில் வந்து அந்த பிரிட்டிஷில் பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான சுதந்திரம் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வரலாறு புரியுதா? ஸோ இதில் இருந்து ஒரு கொஸ்டின், அதாவது கொஸ்டின் டைப் வந்து இந்த மாதிரியும் கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின், வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. குரூப் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கேள்வியை ஒரு தடவை கவனிச்சுக்கோங்க. அடுத்தது இப்போ திருப்பி கேபினட் மிஷன் வாஸ் சென்ட் டு இந்தியா. எந்த காரணத்திற்காக கேபினட் தூதுக்குழுவை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க? ஸோ மொத்தம் மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டு எஸ்டாப்ளிஷ் எ நேஷனல் கவர்மெண்ட், தேசிய அரசாங்கத்தை ஏற்படுத்துதல். சரி, ஓகேயா, ஸோ இதுவும் ரைட்டு தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டு அசன்ட் டு ஜின்னாஸ் டிமாண்ட் ஃபார் பாகிஸ்தான் அண்ட் டு ஒர்க் அவுட் இட்ஸ் டீடைல். பாகிஸ்தானை வந்து இது சம்மந்தமாக வந்து ஏதாவது இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஓகேயா, ஸோ ஆப்ஷன் 3 வந்து வரவே வராது. ஸோ ஆப்ஷன் 3 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஆல் தி அபவும் இருக்காது. ரைட், ஒன்றாவது ஆனால் கண்டிப்பாக வரும். டு ஒர்க் அவுட் கான்ஸ்டியூஷனல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர் பவர்ஸ், இதுவும் ரைட் தான். ஸோ அப்போ பி,
பி அப்படிங்கறதான் ரைட். ஒன்னும் மற்றும் இரண்டும், ஒன்று மற்றும் இரண்டு. ஏன்னா அவங்க தான் வந்து கான்ஸ்டிடியூஷனல் இதை மாத்தி நம்ம இந்தியாவுக்கு ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க கேபினட் மிஷனுக்கு. ஹண்டர் கமிஷன், ஹண்டர் கமிஷன் பிரிட்டிஷ் பீரியட்ல எதுக்கு வந்துச்சு நல்லா கவனிங்க. ஹண்டர் குழு ரெண்டு குழு இருக்கு, ஒன்னு எஜுகேஷனுக்காகவும் இருக்கு, இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலையை விசாரிப்பதற்காக வந்த குழு. ஓகே, இங்க ஆப்ஷன்ல அது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால வருஷம் போட்டு கொடுத்தா நம்ம அதுக்கு ஏற்ற ஆப்ஷனா அடிக்கணும். ஓகேங்களா, சரி. மார்ச் 1908 ஹூ வாஸ் எலெக்டட் அஸ் அ பெர்மனன்ட் பிரசிடென்ட் ஆஃப் முஸ்லீம் லீக், முஸ்லீம் லீகோடைய நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆகா கான். 1908 ஆகா கான். அடுத்தது 40th கேள்வி, ஹூ வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த காங்கிரஸ் அட் த டைம் ஆஃப் மாடரேட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஸ்பிளிட், அதாவது மிதவாதிகள் மற்றும் தேசியவாதிகள் அல்லது தீவிரவாதிகள் பிரிவினையின் போது யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னு கேட்டா ராஸ் பிஹாரி போஸ். ராஸ் பிஹாரி கோஸ்ங்க, நல்லா கவனிங்க, போஸ் கிடையாது, போஸ் கிடையாது, கோஸ். ரெண்டுமே வந்து ஜாதி பேர், வேற எதுவுமே கிடையாது. மேத்தா, கோசு, மால்வியா, இதெல்லாம் வந்து அவங்களோட சர்நேம். எதை வேணா விட்டு கொடுப்பாங்களே தவிர்த்து அந்த சர்நேமை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சரி, அதான் நார்த் இந்தியா. சரி, அடுத்தது வந்து அரேஞ்ச் த ஃபாலோயிங் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு காலவரிசைப்படுத்த வேண்டும். காலவரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்லா கவனிங்க. லக்னோ உடன்படிக்கை 1916 ஓகேங்களா, ரவுலட் சட்டம் எல்லாருக்குமே தெரியும் 1919, வங்க பிரிவினை 1905. ஸோ அப்ப நமக்கு தயார்க்கி இரட்டையாட்சி அறிமுகம் இது வந்து தெரியுதா தெரியலையோ? அடுத்தது இது அடுத்தது ஆக்சுவலா இதுவும் வந்து வருஷம் தெரியும் நான் சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. 1901 அடுத்து ஒரு நம்பர் நான் சொல்றேன், பட் இந்த இதை மூணு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்து வங்க பிரிவினை ஓகேயா, நாலாவது கண்டிப்பாக இருக்கும், நாலு வந்துடும். ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் டெலிட் பண்ணிடலாமா? ஆப்ஷன் 1A and D டெலிட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ஸோ அப்போ BC-ல ஒன்று தான் வரப்போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லக்னோ உடன்படிக்கை இருக்கு, இது நமக்கு தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. ரவுலட் சட்டம் இருக்கு ஓகேங்களா. ஸோ அப்போ மூணு வந்துடும், இங்கே ஒன்று வந்துடும் ஓகேயா. ஸோ அப்போ 4-1-3 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஓகேங்களா. மன்னிக்கணும் ரெண்டு தான் நமக்கு தெரியலையா, சரி 4 அப்படின்னு வரும் ஓகேங்களா, 4-1-3 வரும். ஸோ இங்க 4-1-3 எங்க இருக்கு? பி மட்டும் தான் இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேங்களா. ஸோ இப்போ டைஆர்கி இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்ப அப்படின்னு சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அப்பதான் வந்து இந்த டைஆர்கி இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கும். அது ஒன்றும் இல்லைங்க, மாண்டக் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சிருப்பீங்க, அப்போ தான் இது வந்திருக்கும். ஸோ அப்போ நல்லா கவனிங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் மற்றும் இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா வந்தது தான். ஸோ அப்போ இங்கே ஆப்ஷனை பார்த்து நீங்கள் அடிக்கணும். ஸோ அதனால தான் இதை வந்து நான் அடுத்து சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன், ரைட், புரியுதா? சரி, இப்போ அடுத்தது 42nd கேள்வி. 1930 மகாத்மா காந்தி ஸ்டார்டட் சிவில் டிசோபிடியன் மூவ்மெண்ட், சட்ட மறுப்பு இயக்கத்தை 1930 மகாத்மா காந்தி தொடங்கினாரு. எங்க தொடங்கினாரு? விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ், தண்டின்னு நமக்கு தெரியும் ஓகேங்களா, எங்கிருந்து தொடங்கினாரு? தண்டியில போய் தான் உப்பு சத்தியாகிரகம் பண்ணாரு. எங்கிருந்து தொடங்கினாருன்னா சபர்மதி, அவரோட ஆசிரமத்துல இருந்துதான்ப்பா, வேற எதுவும் இல்லை, ரைட். நோ டாக்ஸ் கேம்பெயின் 1922 வாஸ் லெட் பை, அதாவது பின் வருபவர்களுள் யார் 1922 நடைபெற்ற வரி ஒழிப்பு பிரச்சாரத்தை தலைமை தாங்கினார்? ஸோ இதனுடைய ஆன்சர் நிறைய பேருக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும்னா சொல்லுங்க. 43rd கொஸ்டின், நான் வேணா ஒரு க்ளூ கொடுக்குறேன். பகத்சிங் வாய்ப்புகள் இல்லை, சிஆர் தாஸ் வாய்ப்புகள் இல்லை, இந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் தான். விடை கமெண்டில் சொல்லவும். டிராப் ஆன்சர் இன் கமெண்ட். 43rd கேள்வின்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா மத்தவங்களுக்கும் இன்னும் ஈஸியா இருக்கும், சரி, ரைட். அடுத்த கொஸ்டின், 44th கேள்வி. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபர்ஸ்ட் மூட்டட் த ஐடியா ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி டு ஃப்ரேம் த கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா? யார் சொன்னது? எம்என் ராய் தான் முத சொன்னாரு, தெரியும் ஓகேயா. எம்என் ராய் 1934 சொன்னாரு. ஸோ அப்ப 1900
34 அப்படின்னு சொல்லிட்டு அது இருக்கா? சோ அப்ப 1934 இருக்கு, ஆனா அது ஸ்வராஜ் பார்ட்டி. இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1936 மொதல் இதை பத்தி பேசியிருப்பாங்க, ஓகேங்களா? சோ அப்ப இதுதான் வரும், ரைட். எம்என் ராய் அப்படிங்கிற ஒருத்தர் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை சேர்ந்தவர், சான் பிரான்சிஸ்கோல இருந்து இங்க வந்திருப்பாரு இந்தியாவுக்கு. சரி, அடுத்த கேள்வி 45th question. Consider the following statement about ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு பற்றி எது சரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்கப்பா, வேற எதுவுமே இல்லப்பா. ஓகே சரி, இப்ப இவர் வந்து 1947 காங்கிரஸ் பார்ட்டியோட பிரசிடென்டா இருந்தாரு, அப்படியா? நம்ம தான் இதுக்கு முன்னாடியே பார்த்தோம்ல. அப்ப வந்து ஜே பி கிருபாலனி தானப்பா இருந்தாரு. அப்ப இது தப்பு, சரியா? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய வந்து பாத்தீங்கன்னா தலைமை தாங்கியது இவர் தான் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, கிடையாது, இவரும் கிடையாது. சோ அப்ப நன் அப்படிங்கிறது தான் வரும். யார வந்து கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளிய பிரிசைட் பண்ணாரு? அரசியல் அமைப்பு குழுவை வழி நடத்தியது, தலைமை தாங்கியது யார் தெரியுமா? கமெண்ட் பண்ணவும், கமெண்ட். ஏன்னா நம்ம பாலிட்டியில இதெல்லாமே நடத்தியாச்சு. நம்ம கற்பதேசில எல்லாமே வீடியோவா இருக்கு, லக்ஷ்மிகாந்த் புக்கு முழுவதும் தமிழ்லயே வந்து பார்த்தோன்னா வீடியோவாக உள்ளது. அடுத்தது, அடுத்த கேள்வி பாருங்க, அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும். சரி, கான்ஸ்டிடியூஷன் இல்லைன்னா இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் இன் தமிழ்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட போய் பாருங்க, பாலிட்டி இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், லக்ஷ்மிகாந்த் அப்படின்னு இருக்கும்பா இன் தமிழ்னு, அந்த பிளேலிஸ்ட் போய் பாருங்க. சரி, அதுல கிட்டத்தட்ட 195 இல்லைன்னா 200 வீடியோஸ் பக்கத்துல இருக்கு, யூஸ் பண்ணிக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அபவுட் கேபினட் மிஷன் பிளான். கேபினட் தூதுக்குழுவின் பரிந்துரைகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள், ஸோ நல்லா கவனிங்க. பாகிஸ்தான் பத்தி அவங்க பேசலப்பா, வேற எதுவும் இல்லை, ஓகேங்களா? இவங்க இன்ட்ரீம் கேபினட் இது வந்திருக்கும், கான்ஸ்டிடியூஷன் ரைட் பத்தி பேசியிருப்பாங்க. டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்திருக்கும் தனியா, பாகிஸ்தான் அப்படிங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, டைரக்ட் ஆக்ஷன் டே அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 16 August 1946 நடக்கும், ஓகேங்களா? ஸோ 14 மெம்பர் வச்சு ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை கொண்டு வந்திருப்பாங்க, ப்ரொவின்சியல் குரூப்பிங் இருக்கும், இது இருக்கும், பட் இது மட்டும் தான் இல்லை. ஸோ அப்போ நாட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, ஆன்சர் சி தான் ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கேள்வி 47th கேள்வி, 47th கேள்வி பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங். சரி, ஃபர்ஸ்ட் செஷன் ஆஃப் ஐஎன்சி கல்கத்தாவில் எப்பப்பா நடந்துச்சு? 1885. ஏஓ ஹியூம் வந்து ஆரம்பிச்சு வச்சிருப்பாரு, ஆனா கல்கத்தா மொத பம்பாயில் நடக்கிறதா இருந்திருக்கும், நம்ம ஸ்கூல் புக்லயே கொடுத்துருப்பாங்க, ஆனா பம்பாயில ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் நடக்காம கல்கத்தாவில நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து 1885, இங்க வந்து 1883 கொடுத்துருக்காங்களா, அதை மாத்திக்கோங்க, 85 மாத்திக்கோங்க, ஓகே? ஸோ அப்ப இது தெரிஞ்சிருச்சா? அப்ப 1-4, ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 4 வரணும். ஸோ அப்போ இந்த ரெண்டையுமே வந்து அடிச்சிருங்க. ஸோ அப்போ 4 மட்டும் தான் இருக்கும், ஆப்ஷன் ஏ இல்லைன்னா சி, இந்த ரெண்டுல ஒன்று தான் ஆன்சர். சரி, 1926, 1927, 1932 கொடுத்துருக்காங்க. சரி, இதில் 1906 வந்து முஸ்லீம் லீக் வந்தது, ஓகே, 2-3. ஸோ அப்போ ஆப்ஷன் இதுக்கும் 2 இதுதான் இருக்கு. 1927 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆல் இண்டியா ஸ்டேட் பீப்புள் கான்ஃபரன்ஸ் வந்திருக்கும், அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் கம்யூனல் அவார்டு அப்படிங்கிறது 32 தான் வந்திருக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர், ஏ தான் ஆன்சர். அரேஞ்ச் த ஃபாலோயிங் இன் குரோனாலஜிக்கல் ஆர்டர். நிறைய குரோனாலஜிக்கல் ஆர்டர் வருதுன்னா நீங்கள் டைம் லைன் வச்சு படிக்கணும், வருஷமெல்லாம் மறந்து போகுதுன்னா டைம் லைன் வச்சு படிங்க, அப்போ தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். சரி, இப்போ ஆகஸ்ட் ஆஃபர் 1940 ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதுக்கடுத்து குயிட் இண்டியா மூமெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வெள்ளையனேறு 1942. இப்போ இதை ரெண்டே வச்சு இந்த ஆப்ஷன் அடிக்க முடியுமா பாருங்க, இது ரெண்டுமே வந்து நான் அடுத்து சொல்றேன், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டே வச்சு அடிக்க முடியுதான்னு பாருங்க. ஐஎன்ஏ ட்ரையல் ஜனவரி 6 வந்திருக்கும், ஜனவரி 6 நடந்திருக்கும், வருஷம் நான் அடுத்து சொல்றேன், ஓகே? சரி, இப்போ இதை ரெண்டே வச்சு 1-3 இருக்கணும், அதை மாதிரி பாருங்க, 1-3, 3-1 வரக்கூடாது, ஓகே?
ஒன்னுக்கு அப்புறம் மூணு இருக்கு, ஒன்னுக்கு அப்புறம் மூணு இருக்கு, ஏன்னா இந்த ரெண்டு நமக்கு தெரியாது. சோ அப்ப ஏயும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, பியும் வர்றதுக்கு வாய்ப்பு, ஒன்னுக்கு அப்புறம் தான் இப்ப மூணு இருக்கு ரெண்டுமே, ரைட்டா? சரி, இப்ப ஐஎன்ஏ ட்ரையல் ஓகேங்களா, ஐஎன்ஏ ட்ரையல்னு சொல்லும் போது 1946 அப்ப ஒன்னுக்கு அப்புறம் மூணு வரும், மூணுக்கு அப்புறம் தான் ரெண்டு வரும் ஓகேங்களா. ஆப்ஷன் பி, ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ராயல் இந்தியன் நேவி ரெவால்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் 1900 கிளர்ச்சி எல்லாம், அந்த ராணுவ கிளர்ச்சி எல்லாம் அடுத்தடுத்து வந்திருக்கும், 1946 தான் ஓகேங்களா. ஸோ இதுக்கு அப்புறம் இது நடந்திருக்கும், இந்த ஐஎன்ஏ, அதுக்கப்புறம் இந்தியன் நேவல் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த தொல்லெல்லாம் தாங்க முடியாம அவங்க ஓடிடுவாங்க பிரிட்டிஷ்காரங்க, எப்பா இந்தியாவில முழிச்சிட்டாங்கயா இவங்க, அழகா டைட்டாங்கடா ஆறுமுகம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஓகே. ஸோ கூற்று மற்றும் காரணம், ஒரு கேள்வி கண்டிப்பா கூற்று மற்றும் காரணம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இது கொடுத்துருக்கேன். ஆக்சுவலா இது வரைக்கும் வந்த க்வெஸ்சன்ஸே நிறைய பேருக்கு நல்ல குவாலிட்டியான க்வெஸ்சன் சொல்லியிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க, இந்த வீடியோ பாக்குறவங்க சொல்லுங்க, க்வெஸ்சனுடைய தரம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கூற்று மற்றும் காரணம், 1905 ஏற்பட்ட வங்க பிரிவினை இந்தியாவில் மிதவாதிகளின் முடிவிற்கு வழிகோலியது. அதாவது இங்கிலீஷ்ல பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் பார்ட் ஒன் அண்ட் த மாடரேட்ஸ் ரோல் இன் த இந்தியன் ஃப்ரீடம் மூவ்மெண்ட். காரணம் என்னன்னா, சூரத் செஷன் ஆஃப் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் செப்பரேட் த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஃப்ரம் த மாடரேட்ஸ். சூரத் மாநாடு, சூரத்தில் நடைபெற்ற காங்கிரஸ் கமிட்டி மாநாடு மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் என இரு குழுக்களாக பிரிந்தனர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா ரெண்டுமே தான் வரும்ங்களா. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் ட்ரூ அண்ட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன், ஆப்ஷன் ஏ தான் வரும். சரி, அடுத்த கேள்வி பாருங்க, லாஸ்ட் க்வெஸ்சன், மேட்ச் த ஃபாலோயிங், எது கரெக்டாக பொருந்தி இருக்கு சொல்லணும். மின்டோ மார்லி 1909, சைமன் குழு சௌரி சௌரா இன்சிடன்ஸ் நடந்ததுனால தான் என்ன பண்ணியிருப்பாங்க, நான் கோஆபரேஷன் மூமெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டிருப்பாங்க. சௌரி சௌரா நடந்ததுனால தானே அப்போ அது கைவிட்டிருப்பாங்க. ஸோ அப்போ 3-2 ஓகேங்களா, 3-2 வரணும். எப்படி ஏபிசி டீக்கு 2, அப்ப இங்க 2 வருதான்னு பாருங்க. அப்ப இ, அதாவது சிடி இது ரெண்டும் எடுத்துடலாமா, இங்கேயும் ரெண்டு இருக்கே. சரி சரி, ஆமா இந்த ஒன்று மட்டும் தான் அப்போ எலிமினேட் ஆகும், நான் இது ரெண்டு எல்லாத்துலேயுமே 3 இருக்கு ஓகே. சரி, இப்போ அடுத்தது இங்கே பாருங்க, சௌரி சௌரா தந்தி மார்ச், தண்டி யாத்திரை, தண்டி யாத்திரை அப்படின்னு சொல்லும்போது நாடு முழுவதும் போராட்டம் நடந்துச்சு. ஆமா ஓகே, சட்டத்திற்கு புறம்பாக உப்பு தயாரித்தல், இதுதான் வரும் ஓகேங்களா. ஸோ 4-4, ஸோ கடைசியில் 4 எங்கே இருக்கு, அப்போ இதுதான்ப்பா ஆன்சர். ஏன் 4வது மட்டும் பார்த்துருந்தாலே போதும் ஓகே. ஸோ அப்போ இதுதான் ஆன்சர், ஆப்ஷன் டி ஓகே. ஸோ ஆப்ஷன் டி தான் வரும். ஸோ மின்டோ மார்லின்னு சொல்லும் போது கம்யூனல் லிட்ரேட் முதல் முஸ்லீம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் மாண்டெக்ஸ் என்ஃபோர்ட்ல அது விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கும். சைமன் குழு அப்படின்னு சொல்லும் போது ஆமா அவங்களுக்கும் இந்தியா முழுக்க எதிர்ப்பு இருந்திருக்கும், கோ பேக் சைமன் சொல்லியிருப்பாங்க ஓகே. அடுத்தது 3வது நம்ம பார்த்துட்டோம், 4வது பார்த்துட்டோம் ஓகே. ஸோ தட்ஸ் ஆல், இதுக்கு அடுத்து பாலிட்டி சம்பந்தமான வீடியோ வரும், பாலிட்டில இருந்து ஒரு 50 கேள்வி தொகுத்து கொடுத்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.